சென்னையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்குவாஷ் உலகக்கோப்பை தொடரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உலக ஸ்குவாஷ் கூட்டமைப்பு, தமிழ்நாடு ஸ்குவாஷ் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்தும் இந்த தொடரில் இந்தியா, ஹாங்காங், சீனா, ஜப்பான், எகிப்த், தென்னாப்பிரிக்கா, மலேசியா, ஆஸ்திரேலியா, கொலம்பியா ஆகிய நாடுகளிலிருந்து தலா 4 முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இன்று முதல் 17 தேதி வரை ஸ்குவாஷ் உலகக்கோப்பை தொடர் நடைபெறுகிறது. தொடக்க விழாவில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் இந்தியை மட்டுமல்ல எதை திணிக்க நினைத்தாலும் அது நடக்காது என்று தெரிவித்துள்ளார். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம். 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்குவாஷ் விளையாட்டுப் போட்டிகள் உலகக்கோப்பை சென்னையில் நடக்குது. சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியா லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. 8 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. நாளிலேருந்து இங்கே நடக்க போகுது, 5 நாள் நடக்க போகுது. பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறது, விளையாட்டு வீரர்களுக்கு சொல்லிக்கொள்வது, இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த விளையாட்டை வந்து ஊக்குவீங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் எப்பவுமே எதை திணிக்க நினைச்சாலும் அது திருப்பி அவங்களுக்கு